சும்மா த்ரீ மார்க் என்ன பண்ணலாம் எங்க நெட்டானே தெரியல த்ரீ மார்க் ஒண்ணுமே தெரியல என்ன சொல்றாங்க சார் பாதி வெளில வரும்போது ரொம்ப ஈஸியா கேட்டுருக்காங்க ரொம்ப 50-60 எங்க இருந்து கேட்டானே தெரியல ஒன் மார்க் எல்லாம் வந்து ஒரு மார்க் தான் கேட்டுருக்காங்க ஈஸியா என்ன படிக்க முடியுங்களா படிச்சுதான் போனீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ண ஓகே ஏதாவது அவுட் ஆஃப் சிக்ஸ் கேட்டுக்கலாம் வெளில இருந்து அந்த மாதிரி படிச்சுட்டு போனீங்களா படிக்காம போனீங்களா கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் படிக்கல படிக்கல த்ரீ மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஃபைன் மார்க் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு எல்லாருமே பாஸ் ஆகலாமா இல்ல இல்லை எல்லாம் சண்டை போட்டு எல்லாம் இப்ப அதிக கொஸ்டின் உங்களுக்கு எந்த யூனிட் வந்து கேட்டிருக்காங்க எந்த வால்யூம் வந்து கேட்டிருக்காங்க என்ன கஷ்டமா இருக்கு என்ன கஷ்டம் ஃபைவ் மார்க் தான் ஃபைவ் மார்க் பர்ஃபார்மன்ஸ் ஃபைவ் மார்க் ஈஸி டூ மார்க் த்ரீ மார்க் கஷ்டம் முக்காவாசி பசங்க ஃபெயில் ஆயிடுறானுங்க ஃபெயில் ஆயிடுறானுங்களா ஆமா ஐயோ தப்பு எங்க இந்த क्वेश्चन கேட்டேனே தெரியல எங்க பார்த்தனே தெரியல சரி ஓகே அதிக क्वेश्चन எடுத்தா எவ்வளவு 80 90 எடுத்தா 80 எடுப்பீங்க 1 மார்க்ல எப்படி கேட்டிருக்காங்க ஈஸியா கஷ்டமா ஈஸியா தான் இருக்கு ஓகே फ्रेंड्सலாம் என்ன சொல்றாங்க சார் பாதி வெல்ல வரும்போது ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க எல்லாரும் பாஸ் ஆகலாமா ஆ பாஸ் ஆயிரு சரி ஓகே அடுத்து என்ன எக்ஸாம் அடுத்து ஹிஸ்டரி ரெடி ஆயிட்டீங்களா ஆ சரி ஓகே பண்ணலாம் ஒரு 50-60 வந்து சரி பண்ணலாம் இப்ப இது அவுட் क्वेश्चन கேட்டிருக்காங்களா வெளில இருந்து இல்ல எல்லாம் புக்ல இருந்தா புக்ல தான் கேட்டிருக்காங்க ஓகே உங்க फ्रेंड्स என்ன சொல்றாங்க பாஸ் ஆறேன்னு சொல்றாங்க பாஸ் என்ன சொல்றாங்க டைம் பாதிச்சா டைம்னா ரொம்ப நேரம் இருந்துச்சு படி தான் தூங்கணும் படுத்துட்டீங்களா சரி அடுத்து என்ன எக்ஸாம் பா சுவால் ஆ பா அது பாட்னி தான் பாட்னி ரெடிட்டீங்களா இனிமே படிங்க சரி ஓகேமா எங்க இருந்து கேட்டிருக்கானே தெரியல கேட்டானே தெரியலையா அதான் எங்க இருந்து கேட்டிருக்கானே தெரியல டைம்ல பாதிச்சா எக்ஸாம் எழுதா டைம்ல பாதிச்சா டைம் அது எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு பாஸ் ஆயிடலாமா எல்லாரும் பாஸ் ஓரளவு ஆயிடலாம் பாஸ் ஆயிடலாம் ஃபைவ் மார்க் ஒரு ரெண்டு மூணு தேஞ்சது வருது எத்தனை பேஜ் ஃபில் பண்ணீங்க நாங்கள் என்ன ஒரு 19 19 பேஜ் எழுதுனீங்க சரி ஓகே அடுத்து என்ன எக்ஸாமு தமிழகத்தில் எந்த கல்லூரிகள் அட்மிஷன் தேவைப்பட்டாலும் கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கட்டாயம் குறைவாக உள்ளதா கவலை வேண்டாம் உங்களுக்கு இக்கல்லூரியின் பற்றி உண்மை நிலவரம் தெரிய வேண்டுமா கவலை வேண்டாம் அனைத்தையும் துல்லியமாக சொல்ல கீழே உள்ள எண் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள் நன்றி வந்து எல்லாமே படிச்சுட்டு போனா படிக்க முடியுங்களா படிச்சுட்டு தான் போனீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம் சொன்னீங்க சண்டம் டைம் பதிச்சா இல்ல டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா படிச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க क्वेश्चन பதில் வரும் எல்லாரும் போது ஈஸியா தான் சொல்றாங்க சரி ஓகே தேங்க்ஸ் ஈஸியா தான் எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம் 70 80 எடுக்கும் டைம் பதிச்சா தெரியும் அவரே ஓகே ஏதாவது அவுட் ஆஃப் क्वेश्चन கேட்டிருக்காங்க வெளில இருந்து அந்த மாதிரி கேட்கல உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க क्वेश्चन பதில் வெளில வரும்போது பண்ணலாம் 1 மார்க்ல ஒரு 14 13 அவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம் ஓகே உங்க फ्रेंड्सலாம் என்ன சொல்றாங்க क्वेश्चन பார்த்துட்டு வெளில வரும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படி கஷ்டமா இருக்குங்க ஓகே இந்த क्वेश्चन பார்த்ததுக்கு எல்லாரும் பாஸ் ஆகலாமா இல்ல எப்படி எப்படி இருக்கு ஓகே இப்ப இது வரைக்கும் படிக்காம ரெண்டு நாளா படிச்சவங்க நேத்து படிச்சவங்க பாஸ் ஆக முடியுமா அது தெரியலையே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் ஆனா क्वेश्चन பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல எந்த அளவுக்கு வந்து கேட்டிருக்காங்க ரிப்பீட்டட் क्वेश्चन கேட்டிருக்காங்களா இல்ல புதுசா கேட்டிருக்காங்க ரிப்பீட்டட் क्वेश्चन தான் நிறைய கேட்டிருக்காங்க ஓகே இப்போ இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ல உங்களுக்கு கஷ்டமான எக்ஸாம்னா அது இதுவா இருக்கும் ఫిజిక్స్ அது என்ன டஃபா இருந்துச்சு நீ எல்லாமே டஃபா இருந்துச்சு எல்லாமே டஃபா இருந்துச்சா எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்க அதல அதுல இருந்து ஒரு 20 20 ஏதா இருக்கீங்க சரி ஓகேமா நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் என்ன எக்ஸாம் எழுதுனீங்க மேக்ஸ் மேக்ஸ் எப்படி கேட்டிருக்கீங்க ஈஸியா கஷ்டமா இல்ல மாடரேட்டா சொல்ல முடியாது கஷ்டமானு சொல்ல முடியாது மாடரேட்டா இருந்துச்சு
Oke, உங்க फ्रेंड्स வெல்ல இருந்து வரும்போது क्वेश्चन பாத்துட்டு என்ன சொல்றாங்க? எல்லாம் எழுதி கேட்டேன்னு சொல்றானே என்னன்னு தெரியல. 90 பிளஸ்ன்றானுங்க. 90 பிளஸ்ன்றாங்களா? சரி ஓகேமா. அடுத்து என்ன எக்ஸாம்? அவ்வளவுதான் முடிஞ்சது. முடிஞ்சிச்சு. ஓகே, இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்லயே உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமா கேட்டிருக்காங்க? ఫిజిక్స్. ఫిజిక్స్. அதுல என்ன டஃபா இருந்துச்சு? 3 மார்க். 3 மார்க். இனி அவுட்டா क्वेश्चन கேட்டிருக்காங்களா அதுல ఫిజిక్స్ல? நிறைய கேட்டிருந்தாங்க. நிறைய கேட்டிருக்காங்களா? சொல்ல முடியுமா என்னன்னு? படிச்ச மாதிரியே தெரியல அது. படிச்ச மாதிரியே தெரியல. சரி ஓகேமா. சரி நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஃபைவ் மார்க் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. மத்ததுல கஷ்டமா இருக்கு. 1 மார்க் எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம்? 1 மார்க் எல்லாரும் 20 எல்லாரும் எழுதலாம். தான் எழுதலாம். புக் பேக் எதாவது கேட்டிருக்காங்களா? 1 மார்க் புக் மார்க் கேட்டிருக்காங்க. புக் உள்ள இன்சைடு கேட்டிருக்காங்க. இன்சைடுல இருந்து எதுவும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப இந்த क्वेश्चन வந்து எல்லாரும் பாஸ் ஆகலாமா இல்ல படிக்கிறவங்க மட்டும் தான் பாஸ் ஆக முடியுமா? பாஸ் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். கஷ்டம் தானே, பாஸ் ஆகலாம். படிக்காம போனீங்க? படிச்சுதான் போகணும். சென்ட் படிச்சு தான் போனீங்க. 1 மார்க்ல எப்படி கேட்டிருக்காங்க? 1 மார்க் தான் ஈஸியாக கேட்டு. எத்தனை கேட்டிருக்காங்க? 1 மார்க்கு? 1 மார்க் வந்து 3 வந்து இன்சைடு கேட்டேன். மொத்தமா எத்தனை கேட்டிருக்காங்க? மொத்தம் 20. டைம்லாம் படிச்சா உங்களுக்கு எக்ஸாம் எழுதா? ஆ, டைம் கொடுத்து. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் ஆகலாமா இல்ல எப்படி? எல்லாம் சென்டம் போட்டுருக்கோம். எல்லாம் சென்டம் போட்டலாமா? உண்மையாக ஈஸியா இருக்கா இல்ல சும்மா? உண்மையாக ஈஸியா. ஓகே, டைம் படிச்சா 3 hour? டைம் படிச்சா எக்ஸாம் எழுதா? படிச்சு. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? உள்ள இருந்து வெளில வரும்போது எல்லாம் வந்து 70 தான் இருக்கும். அப்படியே சொல்றாங்க. ஈஸியா தான் இருக்கு. ஈஸியா. சரி ஓகே. क्वेश्चन எப்படி கேட்டிருக்காங்க? ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? क्वेश्चन எல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சு. எவ்வளவு படிச்சீங்க? ரொம்ப எல்லாம் படிக்கல. எங்களுக்கு அவ்வளவு ஒண்ணும் நடத்துல இந்த வாட்டி. அதனால இது படிக்கல அவ்வளவுலாம். ஓகே, எத்தனை யூனிட் முடிச்சிருப்பீங்க? புரியல. எத்தனை யூனிட் முடிச்சிருப்பீங்க கேக்குறேன். நான் இம்பார்ட்டன்ட் யூனிட் மட்டும் முடிச்சேன். செகண்ட் வால்யூம்ல தான் நான் அதிகமா படிச்சேன். அதிகமா படிச்சது. ஓகே, இப்ப அதே क्वेश्चन உங்களுக்கு எந்த யூனிட் வந்து கேட்டிருக்காங்க? எந்த வால்யூம்ல இருந்து கேட்டிருக்காங்க? செகண்ட் வால்யூம்ல தான் அதிகமா. செகண்ட் வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த क्वेश्चन பதிலுக்கு எல்லாரும் பாஸ் ஆகலாமா இல்ல இப்படி கஷ்டமா இருக்கா? இல்ல, ஈஸியா தான் இருந்து क्वेश्चन பேப்பர்லாம். ஓகே, நான் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு 12th இது வரைக்கும் படிக்கவே இல்ல. ஒரு வருஷம்ல படிக்கவே இல்ல. ஆனா இப்ப எக்ஸாம் நினைச்சு எனக்கு ஒரு வாரமா படிச்சிட்டு இருக்கேன். ரெண்டு நாளா படிச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி படிக்கிறவங்க பாஸ் ஆக முடியுமா இல்ல எப்படி? பாஸ் ஆகிடலாம். பாஸ் ஆகிடலாம். டைம் படிச்சா 3 hour? பத்துச்சு. பத்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? क्वेश्चन வந்து வெளிய வரும்போது எல்லாம் ஹாப்பியா தான் வெளிய வந்தாங்க. ஈஸியா இருக்கு, பாஸ் ஆயிடுனு சொன்னாங்க. அடுத்து என்ன எக்ஸாம் உங்களுக்கு? பயாலஜி. பயாலஜி. ஓகே, இந்த மேக்ஸ்ல ஏதாவது அவுட் ஆஃப் क्वेश्चन கேட்டிருக்காங்களா வெளிய இருந்து? இல்ல இல்ல, அதெல்லாம் ரொம்ப யோசிக்கிற மாதிரி அப்படிலாம் இல்ல. ஈஸியா தான் இருந்துச்சு क्वेश्चन. ஓகே, மா, அடுத்து என்ன எக்ஸாம் சொன்னீங்க? பயாலஜி. ரெடி ஆயிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. சரி ஓகே. ஜுவாலஜி தான் இருக்கு. ஜுவாலஜி தான் இருக்கு. ஓகே, இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்லயே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்னா அது எதுவா இருக்கும்? எனக்கு ஃபிசிக்ஸ் தான கொஞ்சம் கஷ்டம். ஃபிசிக்ஸ் கஷ்டமா இருந்துச்சு. என்ன கஷ்டமா இருந்துச்சு அதெல்லாம்? அல क्वेश्चनலாம் அவ்வளோ கொஞ்சம் சம்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. 3 மார்க்லாம் ஈக்வேஷன் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, அதுல அவுட் ஆஃப் क्वेश्चन கேட்டிருக்காங்களா இல்ல எப்படி? புக்ல இருந்தா கேட்டாங்களா? இல்ல, புக்ல இருந்தா கேட்டாங்க. புக்ல இருந்தா கேட்டாங்க. சரி ஓகே, நல்லா பண்ணுங்க. ஆல் தி மேக்ஸ் எப்படி கேட்டா? ஈஸியா கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் கஷ்டமா தான் கேட்டாங்க. என்ன கஷ்டமா இருக்கு? என்ன கஷ்டம்? 5 மார்க் தான். 5 மார்க். ஓகே, இப்ப ரெண்டு வாலியும் உங்க புக் கேட்டிருப்பாங்க. எந்த क्वेश्चन அதிகமா கேட்டு எந்த யூனிட் தான் அதிகமா கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வாலியும் தான் அதிகமா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாலியும் அதிகமா கேட்டிருக்காங்க. ஓகே, 1 மார்க் எவ்வளவு கேட்டிருக்காங்க மொத்தமா? 20 ஆ? எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம் 1 மார்க்ல? 18 ஸ்கோர் பண்ணலாம். எல்லாருமே பாஸ் ஆகலாமா இல்ல எப்படி? நல்லா பாஸ் ஆயிடுவோம். டைம் பதிச்சா எக்ஸாம் எழுதா? ஆ, பதிச்சேன். சரி ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க? क्वेश्चन பதில் வெல்ல வரும்போது ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. சரி ஓகே, தேங்க்ஸ். கேட்டிருக்காங்க. டஃபா வந்துச்சு. மாட்டேன் டஃபா. டஃபா தான் கேட்டிருக்காங்க. என்ன டஃபா வந்துச்சு? 5 மார்க் கொஞ்சம் டஃபா வந்துச்சு. 5 மார்க் டஃபா வந்துச்சு. கம்பல்சரிலாம் அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கு. யார் 1 மார்க்ல எப்படி கேட்டிருக்காங்க? புக் பேக் அப்லாம் புக் பேக் தான். 4-5 தான் புக் பேக். ஓகே, 1 மார்க் எல்லாமே ஸ்கோர் பண்ணிடலாம். ஆ, 1 மார்க். ஓகே ஓகே, இப்ப அதே क्वेश्चन உங்களுக்கு எந்த யூனிட்ல கேட்டிருக்காங்க? அதே क्वेश्चन ஒரு யூனிட்ல இருந்து ஒரு 5 மார்க் கேட்டிருக்காங்க. 2 மார்க் நான் லைன்ஸ்ல இருந்து கேட்டிருக்கறேன். ஓகே, இந்த क्वेश्चन பதிலுக்கு எல்லாரும் பாஸ் ஆக முடியுமா இல்ல படிச்சவங்க மட்டும் தான் பாஸ் ஆக முடியுமா? ஒரு 2 நாள் மடி படிச்சா பாஸ் ஆகலாம். 2 நாள் படிச்சா கூட பாஸ் ஆகலாம். ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. பரவால. டைம் படிச்சா உங்களுக்கு 3 hour? டைம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில இருந்து வரும்போது क्वेश्चन பார்த்தவொடனே அவங்க ரியாக்ஷன் என்ன? வெளில என்ன சொல்றாங்க? வெளில வரும்போது டஃபா இருக்குன்னு சொல்றாங்க. டஃபா இருக்குன்றாங்களா? பாஸ் ஆயிடுவான்றாங்க என்ன சொல்றாங்க? ஆ, பாஸ் தான். பாஸ் ஆயிடலாம். சரி ஓகே மா, தேங்க்ஸ். இருக்காங்க. ஈஸியா கஷ்டமா இருந்துச்சா? 5 மார்க் ஈஸி, 2 மார்க் 3 மார்க் கஷ்டம். படிச்சுட்டு போனீங்களா படிக்காம போனீங்க? படிச்சுட்டு தான் போகணும். படிச்சு தான் போனீங்க. அதே क्वेश्चन உங்களுக்கு எந்த யூனிட்ல கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் யூனிட்டா, செகண்ட் யூனிட்டா, இல்ல எந்த வால்யூம்ல கேட்டிருக்காங்க? செகண்ட் வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. 7th யூனிட் தான். அதிகமா சமயம் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப இந்த क्वेश्चन பொறுத்தவரைக்கும் எல்லாரும் பாஸ் ஆகலாமா இல்ல படிக்கிறவங்க மட்டும் பாஸ் ஆக முடியும்? எல்லாம் பாஸ் ஆயிடுவாங்க. எல்லாமே பாஸ் ஆகலாம். டைம் பதிச்சா உங்களுக்கு? பத்துச்சு.
ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க வெளில இருந்து வரும்போது? பாஸ் ஆயிருந்தான் சார். பாஸ் ஆயிருந்தான் சொல்றாங்க. அடுத்த என்ன எக்ஸாம்? பயாலஜி. ரெடி ஆயிட்டீங்களா? ஆ.